வெற்றிமாறனோட விடுதலை படத்தோட கடைசி ஷெட்யூல் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை பக்கம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. ஜூன் எண்டில் இந்த படத்தோட டோட்டல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த போர்ஷனில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதில் வந்து சூரி, அந்த ஹீரோயின் அதாவது ஜிவி பிரகாஷோட தங்கச்சி பவானிஸ்ரீ, அப்புறம் விஜய் சேதுபதி, இந்த மூணு பேருக்கான போர்ஷன் தான் வெற்றிமாறன் மும்மரமாக ஷூட் பண்ணிட்டு இருக்காரான். கடைசி அஞ்சு நாள் மட்டும் விஜய் சேதுபதியும் கௌதம் மேனும் மோதிர மாதிரியான ஃபைட் சீன்ஸ் எடுக்க போறாராம். சோ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை ரொம்ப அதிகமா இருக்குது. ஜூன் எண்டில் முடிச்சா கூட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அவரோட படத்துக்கு இயல்பாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குவாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூர்யாவோட வாடிவாசல் வந்து எப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சூரிய அரசியலை கொலவெறியில் இருக்காங்க. ஸோ அதனாலையும் வாடிவாசல் ஷூட்டிங்கில் பிஸியாக போறாரு நம்ம வெற்றிமாறன். அதனால வாடிவாசல் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சுட்டு வந்துட்டு தான் விடுதலை படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் வந்து தீவிரம் காட்ட போறாராம். ஸோ அப்படி பார்க்கும் போது விடுதலை படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதான். அதாவது இந்த வருஷம் எண்டு டிசம்பரில் தான் விடுதலை படத்துக்கு வந்து விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் படனாவே ஆடுகளம் மசுரன் விசாரன் நெத்தெரிக்க விடுவார். கண்டிப்பாக இந்த படம் விஜய் சேதுபதிக்கும் சூரிக்கும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். அது இந்த வருடோட இறுதியில் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் நிலவரம். இப்போதைக்கு விடுதலை, அதுக்கப்புறம் வாடிவாசல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவனம் தெரிவிங்க. வாடிவாசல் என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை கிளப்பி விடும் அப்படின்னு நம்ம சூரிய சேவலை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.